ஹே காய்ஸ், வணக்கம். நம்ம தமிழ் பீஸ் சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஸ்கின் அலர்ஜிஸ் இன் பேபீஸ். ஃபஸ்ட்டு நம்ம அலர்ஜினா என்னன்னு பார்க்கலாம். அலர்ஜினா என்னென்னா, நம்ம என்வாயர்மெண்ட்டில் இருக்கிற சில விஷயங்கள், டஸ்ட், ஸ்மோக், ஆர் நம்ம இன்டேக் பண்ணுற சில விஷயங்கள் லைக் பால், டெய்ரி ப்ராடக்ட்ஸ் ஆர் லைக் நட்ஸ், இந்த மாதிரி ஒரு நார்மலான விஷயத்துக்கு நம்மளோட இம்யூன் சிஸ்டம் ரியாக்ட் பண்ணிச்சுன்னா அதுக்கு தான் அலர்ஜின்னு பேர். இந்த மாதிரி விஷயங்கள் வந்து 99% ஆஃப் த பாப்புலேஷனை வந்து அஃபெக்ட் பண்ணாது, பட் தேட் 1% ஆஃப் த பாப்புலேஷனுக்கு வந்து இந்த விஷயங்கள் வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ இது நம்ம பாடியில் தெரியாமல், இந்த மாதிரி அன்யூஷுவல் ரியாக்ஷன்ஸ் வந்து நம்ம பாடியில் தெரிஞ்சதுன்னா அதுதான் அலர்ஜி. குழந்தைங்களுக்கு அலர்ஜி வந்துருச்சு அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, குழந்தைங்களுக்கு ரேஷஸ் வரும் அண்ட் கண்டினியூஸாக தும்பிக்கிட்டே இருப்பாங்க, அண்ட் ஆல்சோ பாடி ஃபுல்லாக இச்சிங் சென்சேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும், சுரிஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. அண்ட் ஃபைனலாக வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் வந்து ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி இருக்கும். குழந்தையால் மூச்சு விட முடியாமல் போச்சுன்னா அது வந்து அலர்ஜியோட மிகப்பெரிய அறிகுறி. எதனால அலர்ஜி வருது அப்படின்னு பார்க்கலாம். ஒரு குழந்தைக்கு வந்து ஹைப்பர் சென்சிட்டிவ் இம்யூன் சிஸ்டம் இருந்துச்சுன்னா அலர்ஜிஸ் வந்து ஈஸியாக வரும். ஒரு ஹார்ம்லெஸ்ஸான ஃபாரின் சப்ஸ்டன்ஸ் நம்ம குழந்தையோட பாடிக்குள்ளே போச்சுனாலோ இல்லை பாடியோட காண்டாக்டுக்கு வந்துச்சுனாலோ அந்த குழந்தையோட இம்யூன் சிஸ்டம் வந்து ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்ணி அந்த சப்ஸ்டன்ஸை ஃபைட் பண்ணும். இதனால தான் குழந்தைக்கு அலர்ஜி உண்டாகுது. நம்மளுக்கு ஒரு கேள்வி வரலாம், குழந்தைங்க பிறக்கும் போதே ஹைப்பர் சென்சிட்டிவ் இம்யூன் சிஸ்டமோட பிறப்பாங்களா இல்லை லேட்டராக அதை டெவலப் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டுத்துக்குமே ஆன்சர் எஸ் தான். சில குழந்தைகள் பிறக்கும் போதே ஜெனட்டிக் ப்ரீ டிஸ்போசிஷன் டு அலர்ஜிஸோட பிறப்பாங்க, பட் இன்னும் சில பேர் வந்து பிறக்கும்போது இந்த ஹைப்பர் சென்சிட்டிவ் இம்யூன் சிஸ்டம் இருக்காது, பட் போக போக டெவலப் பண்ணிப்பாங்க. நிறைய டைப்ஸ் ஆஃப் அலர்ஜிஸ் இருக்குது. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து ஸ்கின் அலர்ஜி. ஸ்கின் அலர்ஜியில் என்னென்ன டைப்ஸ் இருக்குதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து எக்ஸீமா, செகண்ட் வந்து டெர்மடைட்டிஸ், தேர்ட் வந்து பிரிக்லி ஹீட், ஃபோர்த் வந்து கிராடல் கேப். இது எல்லாமே தனித்தனியாக பெரிய பெரிய டாபிக்ஸ், பட் நம்மளால் இன்னைக்கு முடிஞ்ச வரைக்கும் நம்ம இந்த வீடியோவில் கவர் பண்ணலாம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற மேஜரான ரெண்டு ஸ்கின் அலர்ஜிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸீமா அண்ட் கிராடில் கேப். எக்ஸீமானா என்னன்னா, ஸ்கின்ல வர இச்சி இன்ஃப்ளமேஷன் தான் எக்ஸீமா. அது யூஸ்வலாக வந்து ஏர்லி சைல்டுஹுட்ல டெவலப் ஆகும், அண்ட் இது வந்து ரொம்ப ரொம்ப காமன். மோஸ்ட்டாக எந்த குழந்தைங்களுக்கு இது வரும்னா, இம்யூனிட்டி ப்ராப்ளம் ஃபேமிலி ஹிஸ்ட்ரியில் இருந்துச்சுன்னா இது வந்து குழந்தைங்களுக்கு ஈஸியாக வந்துடும். இதோட மெயின் சிம்டம் வந்து ரேஷஸ், அண்ட் இந்த ரேஷஸ் எங்கெல்லாம் வரும்னா கை, கால், நீஸ் அந்த மாதிரி இடங்கள்ல வரும். கிராடில் கேப் அப்படின்ற அலர்ஜி நம்ம உடம்புல வந்து எக்ஸஸாக ஆயில் ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா, நம்ம ஸ்கின் கிளான்ஸ் வந்து அதிகமாக ஆயில் ப்ரொடியூஸ் பண்ணும்போது ஹேர் ஃபாலிக்கல்ஸை சுற்றி வர்ற அலர்ஜிக்கு பேர் தான் கிராடில் கேப். மோஸ்ட்டாக வந்து கிராடில் கேப்புக்கும் எக்ஸீமாக்கும் நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ இதை எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணலான்னா, எக்ஸீமா ரேஷ் வந்துச்சுன்னா அது வந்து ரொம்ப ரெட் கலரில் இருக்கும், அண்ட் லேயர் வந்து ரொம்ப ரஃப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எக்ஸீமா எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கை, கால், கன்னத்தில், உதடுகளில், அப்புறம் வந்து கழுத்தில், இந்த மாதிரி ஏரியாவில் தான் எக்ஸீமா வரும். ஆனால் கிராடில் கேப் வந்து மெயினாக வந்து தலையோட ஸ்கேல்பில் தான் வரும். சொன்ன மாதிரி அதிகமாக ஆயில் ப்ரொடியூஸ் ஆகிறதுனால ஸ்கின் வந்து ஒரு ரேஷ் மாதிரி ஃபார்ம் ஆகி அதை வந்து தலையில் தான் அதிகமாக வரும் கிராடில் கேப். இது மூலமாக எக்ஸீமாவையும் கிராடில் கேப்பையும் நம்ம வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். சரி, இப்போ ஸ்கின் அலர்ஜி இருக்குன்றத பார்த்துட்டோம். இப்போ அதை எப்படி ப்ரிவெண்ட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். டெய்லி வந்து தேங்காய் எண்ணெய் குழந்தைங்களுக்கு தடவி விட்டுக்கிட்டே இருக்கும். ஸ்கின்ல டெய்லி தேங்காய் எண்ணெய் தடவுறதுனால ஸ்கின் வந்து மாய்ஸ்சரைஸ்டாக இருக்கும். அந்த ஈரப்பதம் ஸ்கின்ல இருந்துகிட்டே இருக்கிறதுனால பேபிஸ்க்கு வந்து இந்த மாதிரி ரேஷஸ் அந்த மாதிரி அலர்ஜிஸ் வராமல் ப்ரிவென்ட் பண்ணலாம். செகண்ட் வந்து குழந்தைங்களுக்கு போடுற ட்ரெஸ்ஸில் வந்து ரைட் ஃபேப்ரிக், எந்த ஃபேப்ரிக் வந்து குழந்தைங்களுக்கு வந்து இன்னோட சாஃப்டாக இருக்குது அப்படின்றத செக் பண்ணி போடணும். இந்த ரஃப்பாக இருக்கிற ஃபேப்ரிக்லாம் அவாய்ட் பண்ணிட்டா நல்லது. நீங்கள் வந்து மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணீங்கன்னா செரமைட் ஃப்ரீ ப்ராடக்ட்ஸாக பார்த்து மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணணும். செரமைட்னா என்னன்னா, ஒரு வேக்சி லிபிட் மாலிகூல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹை கான்சென்ட்ரேட் உள்ள ஒரு, அது இல்லாமல் இருந்தால் தான் உடம்புல வந்து இந்த மாதிரி ரேஷஸ் அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் வராமல் தடுக்க முடியும். ஸோ மாய்ஸ்சரைசர் வாங்கும்போது அது வந்து செரமைடு ஃப்ரீயா அப்படின்றத செக் பண்ணி வாங்குங்க. இதெல்லாம் பண்ணோம்னா ரேஷஸ்லேருந்து நம்ம குழந்தைங்கள பாதுகாக்க. அலர்ஜி வராமல் எப்படி ப்ரிவெண்ட் பண்ணணும் அப்படின்றத பார்த்தோம். இப்போ அலர்ஜி வந்துருச்சுன்னா என்ன பண்ணலான்றத பார்க்கலாம். இன்க்ரீடியன்ஸ் என்னென்னா, தேங்காய் பால், தேங்காய் எண்ணெய் அண்ட் கஸ்தூரி மஞ்சள், இது மூணு தான் இன்க்ரீடியன்ட்ஸ்.
இப்போது தேங்காய் பாலையும் தேங்காய் எண்ணெயும் ஆட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் மாய்ஸ்சரைசர், அதுதான் நம்ம கடையில் வாங்குற மாய்ஸ்சரைசர். அது இல்லாமல் அவங்க கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணுவாங்க, இதுதான் நேச்சுரல் மாய்ஸ்சரைசர். அண்ட் கஸ்தூரி மஞ்சள்ன்றது வந்து நேச்சுரல் ஆன்டிபயோட்டிக். ஸோ இந்த மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணி குழந்தைகளை எங்கெல்லாம் ரேஷ் வந்திருக்கோ அந்த இடத்துல வந்து அப்ளை பண்ணிட்டு குழந்தைய குளிக்க வச்சுருங்க. இந்த மாதிரி 1 week பண்ணால் ரேஷஸ் காணாமல் போயிடும். அப் அண்ட் ஆல்சோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்கின் அலர்ஜின்றது வந்து பெரிய டாபிக். எக்ஸிமான்ற ஸ்கின் அலர்ஜியை பற்றி மட்டும் தனியாக ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அதை வந்து 2-3 days அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் அப்லோட் பண்ண உடனே டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்கை போடுறேன். தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.